நாய்க்கனேரி ஊராட்சி மன்ற தலைவர் பதவியேற்பு குறித்து ஆளுநரின் பேச்சுக்கு அமைச்சர் துரைமுருகன் கண்டனம். ஆர்எஸ்எஸ் செய்தி தொடர்பாளர் போல ஆளுநர் செயல்படுவதாகவும் விமர்சனம். குமரியில் தொடர் கனமழையால் நெல் அறுவடை பணிகள் பாதிப்பு. வைக்கோலுக்கு தட்டுப்பாடு நிலவுவதால் விலை அதிகரிப்பு. திருப்பத்தூரில் தனியார் நிறுவன ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து கொள்ளை முயற்சி. பணப்பெட்டியை திறக்க முடியாததால் கொள்ளையர்கள் தப்பி ஓட்டம். வீட்டு வரி, சொத்து வரி காலதாமதமாக செலுத்துவோருக்கு அபராதம் விதிக்கும் நடைமுறையை ரத்து செய்ய வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 334 கனஅடியாக சரிவு. அணையின் நீர்மட்டம் குறைந்து கொண்டே செல்வதால் டெல்டா பாசன விவசாயிகள் கலக்கம். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் வில் வித்தையில் இந்திய மகளிர் அணி வெண்கலம் வென்றது. வியட்நாமிற்கு எதிரான போட்டியில் 6-2 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்று ஆசத்தல். பாஜக கூட்டணியில் இருந்து வெளியேறியதாக பரவிய தகவலுக்கு பவன் கல்யாண் மறுப்பு. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் பொய்யான செய்தியை பரப்புவதாகவும் கண்டனம். இந்திய விமானப்படையின் 91வது ஆண்டு விழாவிற்கான ஏற்பாடுகள் தீவிரம். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரக்யராஜில் விமானப்படை வீரர்கள் அணிவகுப்பு ஒத்திகை. அரசு கலைக்கல்லூரியில் தேர்வு கட்டணம் உயர்வுக்கு கண்டனம். மாணவர்கள் சங்கம் சார்பில் சாலை மறியல் போராட்டம். லியோ ட்ரெய்லர் திரையிட்ட ரோகிணி திரையரங்கில் ரகளை. ரசிகர்களின் கொண்டாட்டத்தின் போது இருக்கைகள் கிழிந்த காட்சிகள் இணையத்தில் வைரல். அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நடிகை ஸ்ரதா கபூர் இன்று ஆஜராவார் என தகவல். ஆன்லைன் சூதாட்ட செயலி தொடர்பான புகாரில் ஆஜராக ஒருவார் அவகாசம் கேட்டார் ரன்பீர் கபூர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.